ஹலோ எவ்ரிவன் நான் வலை இந்த வீடியோவில் அவுட் டு எனேபிள் கஸ்டமைஸ் சேனல் லேவுட் உங்களுடைய யூடியூப் சேனலின் திருத்தி அமைக்கும் பகுதியை எனேபிள் செய்வது எப்படி இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக காமிக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் முதல்ல ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் அடுத்தது யூடியூப் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் இப்போது யூடியூப் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு இந்த பேஜில் ரைட் சைட் டாப் கார்னரில் சைன்இன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் யூடியூப் சேனலோட ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ண போகிறோம் இங்கே ஜிமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்க அடுத்தது இங்கே பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டில் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு இந்த பேஜில் ரைட் சைட் டாப் கனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் யுவர் சேனலை கிளிக் பண்ணுங்கள் இங்கே ஹோம்னு ஒரு டேப் மட்டும்தான் இருக்குது ஆனால் நீங்கள் மற்ற சேனலில் பார்க்கும்போது ஹோம் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட் சேனல்ஸ் டிஸ்கஷன் அப்புறம் அபோர்ட்னு இருக்கும் ஆனால் இங்கே ஷோ ஆகலை அந்த ஆப்ஷன்ஸை எப்படி வர வைப்பது அதை பற்றி பார்க்கலாம் இந்த பேஜில் கஸ்டமைஸ் சேனல்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சேனலை திருத்தி அமைக்கும் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு இந்த பேஜில் ரைட் right சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது சேனல் செட்டிங்ஸ்ன்னு ஓப்பன் ஆயிருக்கு இதில் ஃபஸ்ட்டு ப்ரைவசி உங்களுக்கு பிடித்த சேனல்ஸை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க நீங்கள் <groan> எந்த சேனல்ஸ் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்கன்னு ஷோ ஆகணுன்னா இதை டிசேபிள் பண்ணுங்கள் ஷோ ஆகக்கூடாதுன்னா இதை எனேபிள் பண்ணுங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ண பிளேலிஸ்ட் மற்றவங்களுக்கு ஷோ ஆகணும்னா இதை டிசேபிள் பண்ணுங்கள் ஷோ ஆகக்கூடாதுன்னா இதை எனேபிள் பண்ணுங்கள் அடுத்து சேனலில் கஸ்டமைஸ் லே அவுட் அதாவது ஹோம் வீடியோ பிளேலிஸ்ட் சேனல்ஸ் அப்புறம் அபோட்னு டேப் ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகணுன்னா இதை எனேபிள் பண்ணுங்கள் டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னா இதை டிசேபிள் பண்ணுங்கள் அடுத்து டிஸ்கஷன் டேப் அதாவது உங்களுடைய ஃபேன்ஸ் உங்கள் சேனலில் இந்த டிஸ்கஷன் டேப்பை யூஸ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணணுன்னா இதை எனேபிள் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வேண்டாம்னா டிசேபிள் பண்ணுங்கள் உங்களுடைய ஆப்ஷன் எல்லாம் எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிவிட்டு சேவை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் மை சேனலை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் உங்களுடைய கஸ்டமைஸ் சேனல் லே அவுட்டை எனேபிள் பண்ணியாச்சு பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது இந்த வீடியோவில் எனேபிள் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் எனேபிள் பண்ண லே அவுட்டை திருத்தி செட் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்